பாபா வருது என்ன அப்படினா யூனிட் 3ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3.22 3.22 பாருங்க எலக்ட்ரான் மூவிங் பெர்பெண்டிகுலர் டு எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 0.500 டெஸ்லா அண்டர்கோஸ் எ சர்க்குலர் மோஷன் ஆஃப் ரேடியஸ் 2.50 மில்லிமீட்டர் வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் சோ இது நம்ம ஏற்கனவே லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சோ இந்த மாதிரி என்ன அது இன்சைடு போர்டு போர்டுக்குள்ள டிராவல் ஆகும்போது நாம என்ன பண்ணுவோம் இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ உள்ள கொண்டு வரோம் கியூன்ற ஒரு எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான் உள்ள கொண்டு வரோம் சோ உள்ள கொண்டு வந்த உடனே அது என்ன ஆகும் அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும் அது என்ன ஆகும் ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்ல வெலாசிட்டில போகும் சோ திருப்பி என்ன ஆகும் அடுத்த இடத்துக்கு போகும் அங்க போகும்போது ஒரு பர்టిక్యులர் வெலாசிட்டி சோ அடுத்த இடத்துக்கு இப்படியே வந்து என்ன ஆகும் ஒவ்வொரு இடத்துலயும் அது ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்ப டுவர்ட்ஸ் தி சென்டர் அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே அது என்ன ஆகும் அதோட ஃபோர்ஸ் வந்து அது என்ன பண்ணும் அந்த பார்ட்டிகளை வந்து ஒரு சர்க்குலர் பாத் கொண்டு வரும் அப்ப இது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால எனக்கு இங்க என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அந்த பார்ட்டிகள் வந்து என்ன அது ஒவ்வொரு இடத்தையும் கிராஸ் பண்ணும்போது டுவர்ட்ஸ் தி சென்டர் டுவர்ட்ஸ் சென்டர்ல நோக்கி வந்துகிட்டே இருக்கு இல்லையா இது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பிக்யூவி இது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அதனால நமக்கு இங்க என்ன கிடைக்குது ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிடைக்குது டுவர்ட்ஸ் பார்ட்டிகள் வந்து என்ன அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது அது ஒரு ஒரு சர்க்குலர் பாத் மூவ் பண்ணுது அந்த சர்க்குலர் பாத் மோஷன்ல மூவ் பண்ணும் போது அதோடைய ரேடியஸ் என்ன இங்க இங்க என்ன பண்ணலாம்னா ஒரு வீ கூட அடிச்சு கொடுத்துடலாம் இல்லையா அவங்க என்ன கேக்குறாங்க ஸ்பீடு தானே கேக்குறாங்க அப்ப இங்க ரெண்டு வீல ஒரு வீ கேன்சலர் அப்ப ஒரு வீ மட்டும் தான் இருக்கும் இந்த ஆர் கிராஸ் பண்ணிட்டோம்னா பி கியூ ஆர் இந்த எம் கீழே கொண்டு வந்துடலாம் அவ்வளவுதான் இதுதான் வந்து ஸ்பீடுக்கு ஃபார்முலா ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரான் speed of electron v is equal to bq r divided by m இது வந்து r இது v கிடையாது this is r அப்ப கொடுத்திருக்கிற given dataல நமக்கு magnetic field கொடுத்திருக்காங்களா magnetic field unit tesla எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.500 tesla just 0.5 தான் 0.5 க்கு அப்புறம் எத்தனை ஜீரோ போட்டாலும் அது வேல்யூ இல்ல 0.5 தான் அதே மாதிரி பாருங்க radius எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2.50 மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அத மீட்டரா மாத்திரு அப்ப 10⁻³ சரியா அடுத்து இந்த எலக்ட்ரான் உடைய சார்ஜ் கொடுத்துட்டாங்க இல்லையா அப்ப q உடைய வேல்யூ என்ன நம்ம ஒரு எலக்ட்ரான் அஸ்யூம் பண்ணிக்கிறோம் ஓகே ஒரு எலக்ட்ரான் அண்ட் எலக்ட்ரான் தான் போட்டுருக்காங்க அப்ப q ஒரு எலக்ட்ரான் உடைய சார்ஜ் அளவு 1.6 × 10⁻¹⁹ கூலும் ஒரு எலக்ட்ரான் உடைய மாஸ் என்ன எலக்ட்ரான் உடைய மாஸ் நமக்கு தெரியும் 9.11 10⁻³ கிலோகிராம் சோ இதெல்லாம் வந்து கியூன் புரிஞ்சுக்கோ இது நமக்கு எப்பவே தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு வேல்யூ கான்ஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு வேல்யூ கிவன் அப்ப இத வச்சிட்டு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சலாம் ஸ்பீடுக்கு ஃபார்முலால போய் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு 0.500 ரைட்டா இன்டு அடுத்து சார்ஜ் உடைய வேல்யூ என்ன 1.6 × 10⁻¹⁹ இன்டு அடுத்து ரேடியஸ் R 2.5 × 10⁻³ divided by 9.11 × 10⁻³ சரியா இது நம்ம என்ன சொல்லணும் போல இது 0.5 வச்சுருவோம் 0.5 × 1.6 × 2.5 ஸோ டிவைடட் பை 9.11 மேலே உள்ள பவர் பாரு 10⁻¹⁹ அதோட ஒரு -3 ஆட் பண்ணா -22 ஸோ பவர்ல மேல -22 கீழே வந்து ஒரு -31 இருக்கு 10⁻¹⁹ இந்த -31 மேல போகும்போது +31 அப்ப 31ல 22 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு தான் வரும் 10⁻¹ தான் அப்ப ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 0.5 × 1.6 × 2.5 டிவைடட் பை 9.11 10⁻¹⁹ நமக்கு 9 கிடைச்சிருக்கு இல்லையா இப்போ இதை கூட நம்ம 3 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுட்டு 16 5 இது என்ன 25 தானே ஆமாம் 25 25 நமக்கு என்ன கிடைக்கும் 125 125 ஒரு 16 மல்டிப்ளை பண்ணோம்னா
அது 5630 மிச்சம் 3 6 12 15 5 மிச்சம் 1 ஓர் 6 6 6 1 7 ஓரஞ்சு 5 ஓரன் 2 ஓரன் 1 0 10 0 மிச்சம் 1 ஒன்றுனா 8 8 10 மிச்சம் 1 2 இப்போ நம்ம 3 பாயிண்ட் தள்ளி வச்சோம்னா இங்கே 2 தான் வைக்கணும் இல்லையா இப்போ எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 2 2 பை 9.1 × 10⁹ ஸோ 2 பை 9 வச்சுக்கோ 2 பை 9 பாயிண்ட் ஒன்று தானே அப்போ 2வை நம்ம 9 டிவைட் பண்ணோமா எனக்கு என்ன ஆகும் பாயிண்ட் போட்டு ஒரு 0 சேர்த்துருவேன் 29 தான் 18 29 தான் 18 மிச்சம் ஒரு 2 தான் போகும் அங்கே 29 தான் 18 இப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் வி ஈக்குவல் டு 0.2 × 10⁹ மீட்டர் பெர் செகண்ட் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக போடலாம் இல்லை 9.11 நீ இன்னும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு இன்னும் இதாகும் ஓகே தேங்க்யூ